Hi friends, என் பேர் பழனிக்குமார். நான் இசி ஸ்டூடெண்ட். ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறேன்னா கேட்டை பற்றி. ஏன் கேட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, பிகாஸ் நிறைய பேருக்கு கேட் எக்ஸாம் பற்றி தெரியும், பட் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கேட்டுனா என்னென்னு பார்ப்போம். கேட்டோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தனா கிராட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஸோ இதை யார் நடத்துவாங்க பார்த்தா ஐஐடி. இந்தியாவில் மொத்தம் நிறைய ஐஐடிஸ் இருக்குது. ஸோ வருஷம் வருஷம் ஒரு ஒரு ஐஐடி வந்துலேருந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை எழுத போகிறோம். ஸோ இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஏர்லி டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்இஎம் டெக் மட்டும் படிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம் வச்சாங்க. அப்புறம் நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், அதாவது பிஎஸ்யு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அவங்கெல்லாம் நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக கேட்டுன்னு ஒரு கேட் எக்ஸாம் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்னு நினச்சி அதை வச்சு அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி, இது வந்து யாரால் மட்டும் எழுத முடியும்னா இன்ஜினியரிங் படித்த பசங்களால் மட்டும்தான் எழுத முடியும். இல்லாட்டினா ஃபைனல் இயர் இருக்கிற பசங்களும் எழுதலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 hours. கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 65 questions இருக்கும், 100 marks எழுதுவீங்க. 65 questionsல் ஃபஸ்ட்டு 30 questions பார்த்தீங்கன்னா 1 mark இருக்கும், நெக்ஸ்ட்டு 35 questions பார்த்தீங்கன்னா 2 marks இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100 marks வரும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணணும்னா 15% உங்களுக்கு ஆப்டிடியூட் செக்ஷன் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், வெர்பல் இருக்கும். மீதி 85% பார்த்தினா உங்கள் டெக்னிக்கல் செக்ஷன். நீங்கள் என்ன சப்ஜெக்ட்னா ஈசினா ஈசி சம்மந்தப்பட்டமாக வரும், ஏர்நாட்டிக்கல்னால் ஏர்நாட்டிக்கல் பற்றி வரும் உங்களுக்கு. அடுத்தது மார்க் ஸ்கீம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 mark கொஷினுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அதை தப்பாக எழுதிட்டிங்கன்னா 1/3 ஆஃப் தி மார்க் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி 2 marks பார்த்தினா 2/3 ஆஃப் தி மார்க் எடுத்திருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா. உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் டைப்பாக கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.